வேறு டூப்ளிகேட் இது போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி வரும் உங்களுக்கு, ஃபுல்லாக மெட்டல் பாடி. டயர் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வரும். காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து, ஒரு பிரேக் பிடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு பிரேக்குமே அப்ளை ஆகும். அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு வண்டி வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே வந்து நின்றும், அதனால் அது யூஸ் பண்ணுறது. இன்னும் வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது, காரில் உள்ள மாதிரி இதில் ஹேண்ட் பிரேக் இருக்குது. எங்கேயோ ஸ்கோப்பில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த லிவரை பிடிச்சிட்டு இது தூக்கி விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகாது, பிரேக் பிடிச்ச மாதிரி நிற்கும். இது ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இது நீங்கள் அழுத்தினா மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் மீட்டர் கிடையாது, ஃபுல்லாகவே ஆன்லாக் மீட்டர் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் காட்டுறது, ஸ்பீடாமீட்ரு எல்லாமே இதிலே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே இதிலே வந்துடும். இன்னொன்று வந்து இது டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஸ் வரும் உங்களுக்கு. டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஸ்னால் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக் வரும் ஃபுல்லாகவே, உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இதெல்லாம் பள்ளத்தில் வந்தீங்கன்னா பம்பிங் நல்லாயிருக்கும். டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஸ் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்சார் சைட் ஸ்டாண்ட் வரும், சைட் ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகாது, சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும்.